ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அடுத்தது பொங்கல் பிறந்தாச்சு. பொங்கலோ பொங்கல், தை பிறந்தால் வழி பறக்கும்னு சொல்லுவா. அந்த தை உத்தராயண புண்ணிய காலமாக நாளைய தினம் பிறக்க போகிறது. காலையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சூரிய உதயத்திலிருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கணும். மகர ஜோதி விசேஷகரமான நாளாக இருந்துருக்கு. நாளைக்கு சிறப்பு நிகழ்ச்சிகளை இதை பழுத்தி முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் சார், பொங்கல் பானை, பொங்கல் வைப்பது, இந்த விவசாயம் நம்ம நாட்டினுடைய பிரதானம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர் தான் இல்லையா. அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணியகாலம். அதெல்லாம் எதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா, தடங்கள் விட்டுறதோ உத்தராயணத்தில் அதெல்லாம் காரிய வெற்றின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் வந்து இறைவனுடைய அனுகிரகத்தில் வரணும்னு வேண்டிக்கணும். ஆக இந்த தை பிறந்தால் வழி பறக்கும் உண்மைதான். இந்த தினத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தோட்டம் அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இடம் வீட்டு முன்னாடி நம்ம செங்கலை வச்சுட்டு அழகாக இந்த பழைய முறை மாதிரி அக்னி பகவான் எப்படி விறக வச்சுட்டு பானையை வச்சு, பானைக்கு சந்தன குங்குமம்லாம் இட்டு, பெரிய வாழை இலையை வச்சு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு, பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் இட்டு, பிள்ளையாருக்கு தூபம் காமிச்சு, பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி, பிள்ளையாரை வழிபட்டு நேராக சூரிய பகவானை, சூரிய பகவானை வழிபடணும். சூரிய பகவானை வழிபட்டு இந்த பொங்கல் பானை வைக்கிற வழக்கங்கள் உண்டு. இந்த பொங்கல் பானை நாளைக்கு எந்த நேரத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, காலை மணி சரியாக 7:30 மணிக்கு மேலே வைக்கலாம். 6 to 7:30 நாளைக்கு வியாழக்கிழமை யமகண்டமாக இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 7:30 மணிக்கு பார்த்துட்டோம்னா செவ்வாயுடைய ஹோரை வரும். இந்த செவ்வாயுடைய ஹோரை 8:30 மணி வரைக்கும் இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அற்புதமான ஹோரை இருந்துட்டுருக்கு. இது சூரிய ஹோரை. ஆக 8:30 மணிக்கு மேலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பொங்கல் பானையை வைக்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆக இந்த செவ்வாய் அல்லது கரெக்டாக சூரிய ஹோரையப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, சூரிய பகவானை வைத்து தான் இந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறதுண்டு. இந்த உத்தராயண காலமாகப்பட்டது எனக்கு நல்லபடியாக, எனக்கு சிறப்பாகவும் விசேஷமாகவும் இருக்கணும். எத்தனையோ விதமான துன்பங்கள்லாம் இதுக்கு முன்னாடி பட்டுவிட்டேன், இனிமேல் படப்படாது. இந்த பொங்கல் எப்படி பொங்கி வர்றதோ அதே போன்ற என் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அற்புதமாக பொங்கி நிறைந்து நிறைவாக இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளணும் அப்படின்னு வேண்டிட்டோம்னாலே அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பொங்கல் நைவேத்தியம் பண்ணி, கரும்பு இது போன்ற நைவேத்தியம் பண்ணி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து, ஆயுள் ஆரோக்கியத்தோட அன்னபூரணி சதாபூரணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேவின் நம்ம பார்வதி ஹர பார்வதி மதையே ஹர ஹர மகாதேவன் வேண்டிக்கிறோம். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர்றது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் நாளைக்கு காலையில் சரியாக பார்த்துட்டேன்னா நமக்கு 7:30 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் செவ்வாய் ஹோரையும், அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் ஹோரையும் இருக்குது. இந்த ஹோரையில் நம்மளுடைய நேரத்துக்கு தக சௌகரியம் மாதிரி நம்ம வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம பொங்கல், இந்த பொங்கல் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். இந்த பொங்கல் தினம் ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகம், மகரஜோதி இல்லையா, ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகம், திருவோண விரதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை பொங்கல் தின வாழ்த்துக்கள். பொங்கல் நிகழ்ச்சி நாளைய தினத்தில் சந்திப்போம். நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.